சமீபத்தில் ஷாருக்கான் அவர்களுடைய பதான் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த பதான் படத்தோட இயக்குனரான சித்தார்த் ஆனந்த் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று ஹிந்தி சேனலுக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஹிந்தி சேனலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய சூப்பரான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன விஷயத்தை வந்து இங்கே உள்ள நடிகர்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும், நடிகர்களோட ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த இன்டர்வியூவை எடுத்த ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது ஷாருக்கான், சல்மான்கான், ஹிர்திக் ரோஷன் இவங்களுக்கு எதிராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரை எதிர்த்து எப்படி ஜெயிக்க முடியும், ஒரு ரஜினியை ஜெயிக்க இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டிப்பாக வேணும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது அவ்வளோ பெரிய பாலிவுட் நடிகர்கள் மூணு பேர் சேர்ந்தும் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஜெயிக்க முடியாது, ரஜினியை ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னொரு ரஜினிகாந்த் தேவை அப்படிங்கிறத அவர் வந்து சிம்பிளாக சொல்கிறார். பதான் படத்துடைய இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் இப்படி சொல்கிறதுலேருந்தே தலைவரோட ரீச் பாலிவுட் சைட்லேயும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்மளால் நல்லாவே உணர்ந்து கொள்ள முடியுது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள ஒரு சில நடிகர்கள், ஒரு சில நடிகர்களோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா என்ன அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் சோசியல் மீடியாக்களில் நம்ம ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதை தான் தோணுது. நாங்கள் ரஜினியை வந்துட்டோம், ரஜினி இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுகிறத பார்க்க முடியுது. தலைவரோட இடத்துக்கெல்லாம் இன்னொருத்தர் வர்றது அப்படிங்கிறது கனவுல கூட நடக்காத விஷயம். அதே போல் அவரை முந்துறது அப்படிங்கிறதும் கனவுலையும் நடக்காத விஷயந்தான். சரி, எந்த விதத்தில் முந்தினீங்க அப்படின்னு கேட்டோன்னா, உடனே பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் 2.0 வசூல் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, அதை முந்திட்டிங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, 2.0 வசூல் வேண்டாம், கபாலி படத்தோட வசூலை முந்திட்டிங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. சரி, வேறு வேறு மாநிலங்களில் எடுத்துக்குவோம், ஆந்திராவில் முந்திருக்கீங்களா இல்லை, கேரளாவில் முந்துறீங்களா இல்லை, ஹிந்தியில் முந்துறீங்களா இல்லை, இல்லை வெளிநாட்டில் தான் முந்துறீங்களா, அமெரிக்காவில் ஏதாவது ஒரு வசூலை முந்திருக்கீங்களா இல்லை, இப்படி எதுலேயுமே இல்லை 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 அப்படிங்கும் பட்சத்தில் அப்புறம் எப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் நாங்கள் முந்திட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் முழுக்க முழுக்க திட்டமிட்டே பரப்பப்படுகிற விஷயங்கள் தான். நம்ம பிஸ்னி மாதிரி ஆட்கள் வந்து இப்போ அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னாட்டாருன்னா உடனே அப்படியே இவங்களுக்கெல்லாம் உற்சாகமாயிருது. அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாரு, அவர் என்ன விநியோகஸ்தரா அல்லது அவர் வந்து தயாரிப்பாளரா அல்லது தியேட்டர் ஏதாவது வச்சுருக்காரா, இப்படி எதுவுமே இல்லாமல் அவன் பிஸ்மி சொல்லிட்டாருப்பா, பிஸ்மி சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்புறதுக்கு நம்ம என்ன காதில் பூசுத்திட்டா இருக்கும். தலைவரெல்லாம் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறதே தவறான விஷயம். தலைவர் வந்து லெஜெண்ட், அவரெல்லாம் யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. இந்த விஷயத்தை வந்து இன்றைய ஊடகங்களும் சில ரசிகர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது.